லட்சுமி குபேர பூஜை. இந்த வருடம் 2024 அக்டோபர் 31 தேதி லட்சுமி குபேர பூஜை கொண்டாடப்படுகின்றது. அந்த நாளை தவறாமல் அனைவரும் லட்சுமி குபேர பூஜை வீட்டில் செய்வதால் ஐஸ்வர்யம் பெருகும், செல்வ செழிப்பு உண்டாகும், கஷ்டங்கள் அனைத்து தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை. லட்சுமி குபேர பூஜை செய்ய தீபாவளி திருநாள் உகர்ந்தது. மேலும் சித்திரை, வைகாசி, ஆவணி, ஆனி, கார்த்திகை மாதங்களிலும் செய்யலாம். புரட்டாசி நட்சத்திரத்தில் வரும் நாளில் பூஜை செய்வது மிகுந்த நற்பலன்களை தரும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு வாரமும் வியாழன்கிழமை 5 முதல் இரவு 8 வரை குபேர காலமாகும். இந்த பூஜை சிறப்பு மிக்க குபேரன் தனது செல்வம் அனைத்தையும் இழந்து சென்று லட்சுமி தேவியை வணங்கி இயந்திரத்தை பெற்றார் என்பது ஐதீகம். அந்த வகையில் இந்த எளிய குபேர பூஜையை விரதமிருந்து செய்தால் நல்ல விளைவு உண்டாகும் என்பது நம்பிக்கை. இதை செய்தால் கடன்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும், செல்வ செழிப்பு பெருகும். வருடத்திற்கு 3 இந்த மாதிரி பூஜை செய்தால் பணம் தட்டுப்பாடு என்பதே இருக்காது. 3 செய்ய முடியாது என்பதற்கு 2 செய்யலாம். வட இந்தியாவில் தீபாவளி அன்று இரவே குபேரனை விசேஷமாக தங்கம் வெள்ளி நாணயங்கள் அனைத்தையும் அலங்காரம் செய்து வழிபாடு செய்வது காலகாலமாக வழக்கமாகவே கொண்டுள்ளனர். லட்சுமி குபேர பூஜை செய்ய சரியான முறை. லட்சுமி குபேர பூஜை என்பது வேத மந்திரங்களின் ஓத கலசம் வைத்து செய்யப்பட வேண்டும். எளிமையான முறையில் வீட்டில் நாமே செய்வது என்றால் முதலில் லட்சுமி குபேர படத்தை துடைத்து, லட்சுமி குபேரர் படத்தை துடைத்து அதற்கு குங்கும மஞ்சளிட்டு லட்சுமி வாசம் செய்யக்கூடிய மல்லிகை பூவை சாற்றி தாம்பூலம் வைத்து பிறகு லட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்களான கோமதி சக்கரம், சங்கு, தாமர விதை மாலை, தங்கம், வெள்ளி, லட்சுமி வாசம் செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் வாழை இலை வைத்து வாழை இலையின் மேல் பரப்பி வைக்க வேண்டும். பின்பு 2 குத்துவிளக்கு ஏற்ற வேண்டும். குத்துவிளக்கின் மேலே மல்லிகைப்பூ வைக்க வேண்டும். கீழேயும் மல்லிகைப்பூ வைக்க வேண்டும். நடுவில் குங்கும மஞ்சள் இட வேண்டும். சுத்தமான நெய்யை ஊற்றி பஞ்சு திரி போட்டு, இல்லைனா தாமர இலை தண்டு திரின்னு என்று விற்கப்படும் அந்த திரியை போற்றி விளக்கேற்றி வைக்க வேண்டும். மறவாமல் நவதானியத்தையும் வைக்க வேண்டும். அனைத்தும் வாழை இலையில் தனித்தனியாக பரப்பி வைக்க வேண்டும். நடுவில் சுத்தமான தண்ணீர் நிரப்பிய செம்பு, அந்த செம்பு வைத்து அதில் மஞ்சள் குங்குமம் விட்டு, அந்த தண்ணீரில் மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம் விட்டு மாயிலை சொருகி அதன் மேலே மட்டை தேங்காயை வைக்க வேண்டும். எளிமையான முறையில் ஒரு கலசமத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பூஜை அறையில். அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூ வைத்து அலங்கரிக்கப்பட வேண்டும். பின்பு எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் முதலில் மஞ்சளில் விநாயகரை பிடித்து வைத்து தான் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும் என்பது காலகாலமாக ஐதீகமாக உள்ளது நமது இந்து கலாச்சாரத்தில். அப்படி இருக்கும் பட்சத்தில் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். பின்பு விநாயகர் துதி, நமக்கு தெரிந்த துதி மந்திரங்கள் பாடல்களை பாடி பூஜை செய்ய வேண்டியது தான். பின்பு மகாலட்சுமியை வணங்கி போற்றி வழிபட வேண்டும். அதன் பின்னர் குபேர மந்திரங்கள், குபேராய நமக, தனபதியே நமக என 108 சொல்லி தாமர இதழ்கள் பூக்களால் பூஜிக்க வேண்டும். தாமரை மலர் லட்சுமி மற்றும் குபேரருக்கு உகர்ந்த மலர். அந்த மலர்களை கொண்டு ஒரு ஒரு குபேராய நமகன்னு சொல்கிறப்போ ஒரு ஒரு இதழ்களை போட்டுக்கொண்டே வர வேண்டும். பின்னர் நெய்வேத்தியமாக இனிப்பு, நம் வீட்டிலேயே செய்யப்படும் பலகாரங்கள் மற்றும் பால் பாயாசம், நம்மளால் முடிந்த இனிப்பு நெய்வேத்தியமாக வைத்து பின்பு தீபதூபாராதனை காட்டி வீடு முழுக்க சாம்பிராண்டி புகை போட்டு பூஜையின் தர்ச்சனையாக காசுகள் வைக்கப்பட வேண்டும். பூஜை முடிந்தவுடன் பூஜையில் பயன்படுத்தப்பட்ட அந்த பணத்தை, காசை கொண்டு போய் பணப்பெட்டியில் வைக்க வேண்டும். பணப்பெட்டியில் வைப்பதனால் நம் பணப்பெட்டி நிறைய அதிர்ஷ்டம் உண்டாகும் என்று சொல்லப்படுகின்றது. சிலர் தாம்பூலங்களை காசுகளையும் தானமாக வழங்குவதும் உண்டு. லட்சுமி குபேர பூஜை தீபாவளி தினத்தில் செய்வது மேலும் சிறப்பு. வீட்டில் லட்சுமி வாசம் செய்வதுடன் குபேரன் சகல ஐஸ்வர்யமும் வாரி வழங்குவார் என்பது நம்பிக்கை. இந்த விஷயம் நான் படிச்சு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.